கருப்பு கொடி போராட்டம் தீவிரமாக இருந்த நிலையிலும் பிரதமர் மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது ஏன் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 12ஆம் தேதி மகாபலிபுரம் அருகே உள்ள திருவிடந்தையில் ராணுவ தளவாட கண்காட்சியை முறைப்படி துவங்கி வைத்தார் பிரதமர் மோடி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அப்போது பெரும் போராட்டங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. கருப்பு கொடி காண்பிப்போம் என்று திமுக அறிவித்தது, அதனை செயல்படுத்தியது. பிற கட்சிகள் அமைப்புகளும் அதனை செய்தன. ஆனால் பிரதமர் மோடி எதிர்ப்பு இவ்வளவு வீரியமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியதுமே ஏர்போர்ட்டை முற்றுகையிட்டு பல அமைப்புகள் போராட்டம் நடத்தின. இதனால் மோடி முகத்தில் அப்போதே இறுக்கம் பற்றி கொண்டது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் என்னதான் மகிழ்ச்சியோடு பச்சை சால்வை போட்டு வரவேற்றிருந்தாலும் கூட மோடியை சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் தீவிரமான போராட்டங்கள் நடைபெறும் என்று ஏற்கனவே மத்திய உளவுத்துறை பிரதமர் அலுவலகத்திற்கு அறிக்கை கொடுத்ததோடு மோடி தமிழகம் செல்லும் பயணத்திட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்தது. டெல்லி சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் மோடியை சந்தித்து நிலவரங்களை எடுத்து கூறியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ஆளுநர் தமிழக நிலைமையை எடுத்து கூறியிருக்கிறார். போராட்டங்களை ஒடுக்க தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆளுநர் அப்போது ராஜ்நாத் சிங்கிடம் கூறியதாக தெரிகிறது. முன்னெச்சரிக்கையாக கூட போராட்ட குழு தலைவர்கள் கைது செய்யப்படவில்லையா என கேட்டு ராஜ்நாத் சிங் அதிருப்தியை வெளிப்படுத்தினாராம். இதன் பிறகு பாரத் பந்த் நடைபெறுவதால் அனைத்து மாநிலங்களும் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் அலுவலகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி வைத்தது. கருப்புக்கொடி போராட்டங்களால் ஏப்ரல் 11ஆம் தேதியே கண்காட்சியை துவங்கிவிட கூறியிருக்கிறார் மோடி. கருப்புக்கொடி காண்பித்தால் துவக்க விழா நிகழ்ச்சிகள் செய்திகளில் இடம் பிடிக்காமல் கொடி காட்டியதே இடம் பிடிக்கும் என்பதே மோடி ஒரு நாள் தாமதமாக 12ஆம் தேதி வர காரணமாகும். அதுவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியதால் தான் மோடி வருகை தந்திருக்கிறார். டெல்லி கோவாவுக்கு பிறகு முதல் முறையாக தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட கண்காட்சி நடைபெற வைத்ததில் நிர்மலா சீதாராமனுக்குத்தான் பங்கு அதிகம். எனவே சர்வதேச நாடுகள் பங்கேற்றுள்ள இந்த கண்காட்சிக்கு மோடி வந்தே தீர வேண்டும் என நிர்மலா சீதாராமன் தரப்பு வலியுறுத்தியதின் பேரில்தான் மோடி வந்திருக்கிறார். ஆனால் இந்த போராட்டங்களால் அவர் மிகுந்த அப்செட்டாக இருக்கிறார் என்கிறது டெல்லி வட்டாரம்.